லாஸ்ட் வீக் நம்ம ப்ரைஸ் வந்து மேலே போனே ப்ரேக் பண்ணோம். ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளோட அனாலிசிஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. அதோட சின்ன ரீகேப் பார்க்கலாம். பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட அகெயின் ரீடெஸ்ட்க்கு வந்து ப்ரைஸ் வந்து 26,000 லெவல்ஸ்க்கு வந்து போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறப்ப பை சைடு போகலான்ற மாதிரியான ஒரு சிக்னல் கொடுக்குது. ரைட், ஸோ வந்து இந்த வீக் ஓகே இன்றைக்கி வந்து நம்பர் இந்த வீக்கோட அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நான் நிஃப்டி வந்து ஸ்விங் பாயிண்ட்லேருந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்னோட ஓல்டு அனாலிசிஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வீக்லியிலேருந்து செக் பண்ணலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப நமக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீக்லியில் செக் பண்ணலாம். வீக்லியில் பார்க்குறப்ப வந்து நமக்கு ஒரு ட்ராப்பு பேஸ் ரேலின்னு சொல்லி ஒரு ட்ராப் பேஸ் ரேலி டிமாண்ட் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம டைரெக்டாக வந்து எந்த ஒரு டிமாண்ட் ஜோனுமே வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜோன் ஃபார்மேஷனை மட்டுமே வச்சு நம்ம ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். இங்கே இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஷார்ப்பாக ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ட்ராப் ஆகிட்டு வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ராப் பேஸ் ரேலி அப்படின்ற ஒரு டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது அந்த ஃபாலை வந்து அரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கு பிறகு வந்து ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆகுது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வீக்லியில். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகுதுன்னா இதோட கண்டினியூஷன் வந்து புல்லிஷாக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த வீக்கோட கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே சொல்லியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கிளியராக வந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்து என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். லோ டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப இங்கே ஒரு புல்லிஷான பேட்டர்ன் நான் ஃபார்ம் ஆயிருந்து நான் சொல்லியிருந்தேன். இலியாட் அனாலிசிஸில் வந்து இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குண்ணா. இந்த பேட்டர்ன் பிஹேவியர் வந்து புல்லிஷாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து பாருங்கள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மேலே போயிருக்கு. ரைட், இப்போ கரண்ட்டில் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் இன் பண்ணி பார்க்குறப்ப 15 மினிட் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் போயிட்டு அகெயின் லெவல்லேருந்து கீழே ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இந்த டெய்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம லோ டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப ஒரு ரீடெஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து எடுத்துருக்கு. ஃப்ளிப் கான்செப்ட் படி ரெசிஸ்டன்ஸ் என்கல்ஃப் ஆச்சுன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும், அண்ட் சப்போர்ட் என்கல்ஃப் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஸோ அந்த லாஜிக்கில் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்வாப் கான்செப்ட் நடந்திருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு, அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ரைட், பட் கிளியராக வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து டெய்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்கல்ஃப் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து அகெயின் ப்ரைஸ் கீழே வந்தாலும் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்மளோட ஓல்ட் அனாலிசிஸில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் என்ன ரீசனால ப்ரைஸ் வந்து மேலே போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்டு ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டில் என்னோடய வியூ வந்து நிஃப்டியில் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. எந்த ஒரு மேஜர் நியூஸு எந்த ஒரு மேஜர் ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்சஸும் இல்லாத வரைக்கும் இந்த அனாலிசிஸ் வந்து வேலிட். ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் என்னன்னா அகெயின் ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆனாலும் மேலே போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் எந்த லெவல் வரைக்கும் மேலே போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா இங்கே இருக்கிற ஒரு சப்ளை ஜோன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25,600 ஆல்மோஸ்ட் 26,000 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம போகணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த வீக்கோட கேண்டில் க்ளோஸ் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் அனலிஸோட அவுட் கம் எப்படி வருது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.